முறையாக பராமரிப்பு பணி செய்யாததால் சரிந்து விழுந்த தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை செங்கிப்பட்டி பாலம். தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பணி கடந்த 2008 நிறைவடைந்து போக்குவரத்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 4 வழி சாலையாக அமைக்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆகிறது. இந்த சாலை திருச்சியையும் டெல்டா மாவட்டத்தையும் இணைக்கும் முக்கிய சாலையாக இருந்து வருகிறது. நாள்தோறும் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, பட்டுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் கடந்து செல்கின்றன. இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை செங்கிப்பட்டியில் அமைந்துள்ள உயர்மட்ட பாலத்தில் தஞ்சையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய சர்வீஸ் சாலை பகுதியில் 10 மீட்டர் தூரத்தில் பக்கவாட்டில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு ஸ்லாப் சரிந்து விழுந்தது. அதனை சரி செய்ய முற்படும் போது அந்த பகுதியில் உள்ள அனைத்து ஸ்லாப்புகளும் சரிந்து கீழே விழுந்தன. இதனால் அந்த பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பாலத்தின் கீழே போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பாலம் கட்டி 15 மேலாக உள்ள நிலையில் சரிந்து விழுந்து இருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் துவாக்குடி பகுதியில் டோல் அமைத்து பணம் வசூல் செய்து இது சாலையை பராமரித்து வரக்கூடிய தனியார் மதுக்க நிறுவனம் முறையாக பாலங்களை பராமரிக்கிறதுதான் இந்த விபத்துக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் முறையாக அனைத்து பாலங்களையும் பராமரிக்க வேண்டும், விரைந்து தரமாக இந்த பாலத்தை செட் பண்ணிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். அதிகாலை நேரம் என்பதால் போக்குவரத்து குறைவாக இருந்ததன் காரணமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அடுத்த ஓட்டு மறைக்கிற கண்டி கிண்டோ கண்டி கிண்டோ புதுமித்து உடனடியாக கொடுக்க சொல்லு.